வணக்கம். வாழ்க வளமுடன். தினமும் சிந்தனையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாட்டி சொல்லை தட்டாதேங்க. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு, கிழவிக்கு அறிவுண்டு, அழகுல அறிவணி மறக்காது. ஆமாங்க, பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் பாட்டி சொல்ல தட்டக்கூடாதுங்க. அந்த அட்வைஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்றதே இல்லைங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தை அதனால தாங்க நம்ம இழந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த வரிகளெல்லாம் நான் படித்தப்ப உண்மையை உறக்க சொல்வோம் உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வரிகளுமே நம்ம மறந்து போன விஷயங்களை நினைவுபடுத்துகிறதா இருந்துச்சு. அதனால தான் இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனி முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முதுமொழி நம்ம கேட்டிருப்போம். உண்மையிலே அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தாங்க இது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். கரியையும் சாம்பல் தூளையும் கொடுத்து பல்விளக்க சொன்னபோது பட்டிக்காடு என இழித்த பற்கள் இன்று வேறற்று போனபோது ஓடினேன். காதி கிராஃப்ட் பல்படி வாங்க. வெந்தயமும் சிகக்காயும் மடி தண்ணீரில் அரைத்து தேய்த்து குழி என்ற போது பித்துக்குழிகள் என எள்ளி நகையாடி சிக் ஷாம்புவை சிக்கென பிடித்து இன்று வெண்கேசம் வந்த பின்பு ஓடுகின்றேன். சிகக்காய் வாங்க. பாசிப்பயிரோ கடலை மாவோ அரைத்து குழி என்ற போது லக்ஸ் சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப் என கை காட்டிய கட்டிகளை எல்லாம் போட்டு தோல் சுருங்கி வயோதிகம் தெரிந்த பின்பு ஓடுகிறேன். பயத்த மாவு அரைக்க இருமலோ தும்மலோ வந்தபோது துளசி தூதுவளை சுக்கு மிளகு போட்டு கஷாயம் தந்தபோது முகத்தை சுழித்து கப்சிரப் குடித்து தைராய்டு வரை சென்ற பின்பு ஓடுகிறேன். துளசி தூதுவளை செடி வளர்க்க வெந்தய களியோ கற்றாழை சாரோ கொண்டு வந்து தந்தபோது சீறி தூக்கி எறிந்து ப்ரூஃபனும் பெயின் கில்லரும் போட்டு கருப்பை பழுதடைந்த பின்பு ஓடுகின்றேன். கற்றாழை வளர்க்க நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டி மனமாய் தந்தபோது சன்ஃப்ளவர் ஆயில் பார் முகம் காட்டும் தூய்மை என கூறி முகத்தில் அறைய பதிலுரைத்து விட்டு இன்று உடல் நோய்க்கு இடமாக ஓடுகின்றேன். செக்கு நோக்கி மண்பானை சமையல் மண்பானை குளிர்நீரை எல்லாம் மாற்றிவிட்டு ஆர்வோ வாட்டர் என புழு பூச்சி கூட வாழ தகுதியற்ற நீரை குடித்து உடலுக்கு கேடு வந்த பின்பு ஓடுகின்றேன். மண்பானை வாங்க. படித்த தலைமுறை எனும் நாகரிகத்தில் திளைத்து குருகுல கல்வியை கோடிக்கணக்கான ரூபாய் கல்வியாக்கி கொள்ளை துளசி வைத்தியம் மறந்து மாடிகளில் குளிரூட்டப்பட்ட அறைக்கு லட்ச லட்சமாய் கொட்டி நடைப்பணமாக வாழ்வில் எங்கே சுதந்திரம் ஏது சுகாதாரம் என்று எங்கெங்கோ திரிந்தலைகிறேன். எப்படிங்க இருந்துச்சு இந்த வரிகள் எல்லாம்? உண்மையிலே நம்ம மறந்து போன விஷயங்கள் தாங்க. வாங்க, மூத்தோர் சொல்லும் அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு சின்ன கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு நாடுகள் சிவகிரி சக்திகிரின்னு இருந்துச்சுங்க. சிவகிரியை சக்திமாறனும் சக்திகிரியை சிவமாறனும் ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சக்திகிரியை ஆண்ட சிவமாறனுக்கு பக்கத்து நாடான சிவகிரியை பிடிக்க ஆசை. பல முறை படையெடுக்கிறான். ஆனால் சக்திமாறனை வெல்ல முடியாமல் தோற்று ஓடுறதே வழக்கமாக இருந்தான். ஆனால் ஒரு முறை படை திரட்டி சென்று சிவகிரியை வென்றும் விட்டாங்க. இப்போது சிவகிரியை ஆண்ட மன்னன் சக்திமாறன் வந்து தலைமறைவாகிட்டான். அவனுக்கு போதிய பயிற்சியின்மையும் படைபலமும் இல்லாதனால தோற்று நாட்டை விட்டே காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சு வாழ்ந்துட்டுருந்தாங்க. ஆனாலும் அடிக்கடி வீரர்களை திரட்டிட்டு போய் அந்த சக்திகிரி மேலே போரிடுறது, எப்படியாவது தன் தாய்நாட்டை மீட்டணுங்கிற எண்ணத்தோடு படை திரட்டி வந்தான் அந்த சக்திமாறன். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவிட்டு தாங்க ஒன்றான். ஆனால் களைப்போட காட்டுக்குள்ளார ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ வந்து அவன் தனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டான், பல முறை போராடியும் இந்த சிவமாறனை வெல்ல முடியலையே, என் படையும் பெருசாக தானே இருக்குது, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கான். காட்டுக்குள்ளார ரொம்ப தூரம் வந்துட்டான். அது வந்தது கூட தெரியல அவனுக்கு. அப்போ ரொம்ப களைப்பாக இருந்ததுனால ஒரு பாறையில் உட்காடுறான். அவனுக்கு பசி வேற, வயிற்றுக்கு இல்லது. சற்று தொலைவில் இருந்த ஒரு குடிசைக்கு போய் அந்த வீட்டுக்கு வெளியில் நின்று அம்மான்னு சொல்லி அழைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு 70 வயதுள்ள ஒரு பாட்டி வந்து வெளியே வராங்க. அவங்கள்ட்ட, அம்மா ரொம்ப களைப்பாக இருக்கேன், எனக்கு பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துக்கிறான். ஐயோ பாவம், கொஞ்சம் பொறுப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏழையோட வீட்டில் களி தான்ப்பா இருக்குது, அதையே தரேன், சாப்பிட்டு பசியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ளே போகிறாங்க. தட்டில் சூடான களியை வச்சு அதோட சூடான குழம்பையும் ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்திமாறன் வந்து அந்த களியை, பசி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால 5 விரலால் அந்த களி உருண்டை வந்து அழுத்துறான். நல்ல சூடாக இருந்ததுனால அந்த களி வந்து அவன் கையை சுட்டுருச்சு. ஹா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த கையை உதறிட்டு உடனே அந்த விரலெல்லாம் வாயில் வச்சுக்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு இந்த பாட்டி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, ஏன்ப்பா நீ களி திங்கிறது எங்கள் மன்னன் சக்திமாறன் படையெடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சக்திமாறன், என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். பின்ன என்னப்பா, களியை அதை சுற்றிலும் ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டே வந்தீங்கன்னா அந்த சூடு குறைஞ்சி போயிடும், உன்னால் சீக்கிரமாகவும் சாப்பிட்டு முடிக்கலாம், அதை விட்டுட்டு நடுவில் போய் கை வச்சா சுடாதா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அந்த பாட்டி சொல்கிறாங்க.
இதுக்கும் மன்னரின் படையெடுப்புக்கும் என்னமா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சக்திமாறன் கேட்குறான். புரியலையா, படையெடுத்துட்டு எல்லையில் இருக்கிற நாடுகளை பிடிச்சிட்டு தான் நீ தலைநகருக்குள்ளாரே நுழையணும், அப்போ தான் பகைவரோட படைபலம் வந்து குறையும், நமக்கும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. பாதி தின்ன உடனே அந்த கலியை அப்படியே வச்சுட்டு சக்திமாறன் வந்து உடனே புறப்படுறாங்க. தாயே, தங்கள் அறிவுரைக்கு நன்றி, இப்போதே செல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போராடி வெற்றி வகை சொல்லி உங்களை சந்திக்கிறேன் வர்றேன்னு சொல்லிட்டு வணங்கி விடைப்பட்டுட்டு புறப்படுறான். ஒரு சின்ன படையோட தலைநகரோட சுற்றி இருக்கிற கிராமத்திலலாம் பிடிச்சிட்டு இந்த சக்திமாறன் விரைவில் சிவமாறனோட தலைநகரத்தையும் கைப்பற்றிடுறான். மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துட்டான். உடனே காட்டுக்கு போய் அந்த பாட்டியை அழைச்சிட்டு வர சொல்லிட்டு ஆணையிட்டான். அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் தந்து தன் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போது புரிகிறதா, மூத்தோர் சொன்ன சொல் என்றும் பயன்படக்கூடியது என்பதை நம்ம என்றைக்குமே மறவாமல் இருக்கணுங்க. மூத்தோர் சொல் அமிர்தம். எப்படி இருந்துச்சு இந்த கருத்துக்கள் எல்லாம்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.